செய்கிறோ ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோ மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ தாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோ ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா நானே உயிர் தேடுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிக்கைகளை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 7 விதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின நானே என்னும் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவைகளில் 5வது அறிக்கை நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அதிகமாக நேசித்த குடும்பத்திலே ஒரு மரணம் ஏற்பட்டது. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒருவன் மரித்து போனான் என்று யோவான் 11வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மரண செய்தியை கேள்விப்பட்ட கர்த்தர் அந்த இடத்துக்கு வந்தார்.
அவர்களுக்கு ஆறுதல் உண்டாகவும் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படவும் தக்கதாக இந்த மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்புவதற்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் இந்த அறிக்கையை சொன்னார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழங்கினார். இந்த வசனத்தை முன்னிட்டு மூன்று காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அவைகளின் முதலாவது குறிப்பை ஏற்கனவே ஒரு பதிவிலே நாம் சிந்தித்தோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த வசனத்தில் வெளிப்படுகிறதை நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். இப்பொழுது மற்ற இரண்டு குறிப்புகளை கவனிக்க இருக்கிறோம். இந்த வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது திட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே தமது வாக்குறுதியை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் திட்டம் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதி என்பவைகளை குறித்து இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் திட்டம். ஆண்டவர் இந்த வசனத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கர்த்தருடைய திட்டம் என்னவென்றால், அவரை விசுவாசிப்பதின் மூலமாக உயிர்த்தெழுதலை ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய திட்டமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மரணம் ஒரு முடிவு அல்ல. அவர்கள் மரித்து கல்லறையிலே வைக்கப்பட்டாலும் அவர்கள் கல்லறையிலே இருக்க மாட்டார்கள், கர்த்தரோடு கூட இருப்பார்கள். அவர்கள் உணர்வில்லாதவர்களாக அல்ல, தேவனுடைய சமூகத்திலே மிகுந்த மகிமையோடு கூட இருப்பார்கள். மரணம் என்பது விசுவாசிகளை ஒரு காலமும் அழிக்க முடியாது. மாறாக மரணம் என்பது நித்திய ஜீவனுக்கான ஒரு நுழைவு வாயிலாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையின் சூழ்நிலையை நாம் பார்க்கும்பொழுது லாசருவின் மரண செய்தியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிகிறார். ஆகவே அவர் பெத்தானியா கிராமத்தை நோக்கி வருகிறார். அவர் வருகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடனே மார்த்தாள் ஓடி போய் அவரை சந்திக்கிறார். சந்தித்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து மரியாள் பேசுகிறார். 11:21 நாம் வாசிக்கிறோம், மார்த்தாள் இயேசுவினிடத்திலே வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று ஆண்டவரிடத்திலே பேசுகிறாள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொல்லி அந்த இடத்திலே இப்படிப்பட்ட அறிக்கையை தேவன் வெளிப்படுத்துகிறார். பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே இருக்கும் பொழுது மார்த்தாள் அழுகிறதையும் அவளோடு கூட இருந்த யூத மக்கள் அழுகிறதையும் கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியிலே கலங்கி மிகவும் துயரம் அடைந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று 35 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்ணீரை, பாடுகளை, நம்முடைய வேதனைகளை அவர் அறிகிறவர், அவர் உணர்கிறவர். மாத்திரமல்ல, நம்முடைய பாடுகளிலே அவர் பங்கு பெறுகிறவர். நமக்கு உதவி செய்ய அவர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த இடத்திலே இயேசு கண்ணீர் விட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 39 நாம் வாசிக்கிறோம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அப்பொழுது மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 ஆயிற்றே என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வினோதமான முறையிலே
மரித்தவன் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையில் இருந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். மார்த்தாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே நாருமே நாலு நாள் ஆயிற்று என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழு தகுதியோடு கூட எழுப்ப வல்லமை உள்ளவராக இந்த இடத்திலே கல்லை புரட்டி போட சொல்லிக் கொண்டிருக்கிறார். அநேக மக்கள் நினைத்திருப்பார்கள், ஒருவேளை கர்த்தர் கடைசியாக லாசருவின் சரீரத்தை பார்க்க போகிறாரோ என்று நினைத்திருப்பார்கள். மரியாள் மறுப்பு தெரிவித்தவுடனே ஆண்டவரே நாருமே நாலு நாள் ஆயிற்றே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த வசனத்தை 11:40 நாம் பார்க்க முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய விசுவாசம் இல்லாமலேயே அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவருக்கு முழு வல்லமை உண்டு, அவர் முற்றிலும் தகுதியானவர். ஆனால் கர்த்தர் எல்லா காரியங்களையும் நம்மோடு கூட இணைந்து செயல்பட அவர் விரும்புகிறார். நம்மோடு கூட இணைந்து செய்ய அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் நம்மிடத்திலே விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறார். மரித்தவனை உயிரோடு கூட எழுப்ப வல்லமை உள்ளவர் கல்லை தமது வார்த்தையினாலே புரட்டி போடவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் கல்லை புரட்டி போட மனிதர்களுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். காரணம் என்ன? மனிதனோடு கூட இணைந்து தேவன் செயல்பட விரும்புகிறார். அருமையானவர்களே, தேவ ஈடுபாடு இல்லாமல் மனிதன் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே போல தேவனும் மனித ஈடுபாடு இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது அல்ல, ஆண்டவர் செய்ய மாட்டார். அவர் மனிதனை ஈடுபடுத்தி மனிதனோடு கூட இணைந்து செயல்பட ஆண்டவராகிய தேவன் விருப்பமுடையவராய் இருக்கிறார். ஆகவே இந்த இடத்திலே மரியாளுடைய விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிறகு கல்லை புரட்டி போடுகிறார்கள். இது மெச்சிக்கொள்ளத்தக்கதான ஒரு கீழ்ப்படிதல். நாற்றம் எடுக்கும் சரீரம் கல்லறைக்குள் இருக்கிறது, கல்லை புரட்டி போடுகிறார்கள். பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு வெளியே நின்று ஆண்டவர் பேசுகிறார். 43:10 நாம் வாசிக்கிறோம், இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் ஆண்டவராகிய தேவன் கூப்பிட்டார். லாசருவே வெளியே வா என்று ஆண்டவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். என்ன நடந்தது? நாலு நாளைக்கு பிறகு சரீரம் மக்க ஆரம்பித்த பிறகு, எல்லா நம்பிக்கையும் முடிவுக்கு வந்த பிறகு இயேசு கூப்பிட்டார். நடந்தது என்ன? 44:1 நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரித்தவன் உயிரோடு கூட எழுந்து வெளியே வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வல்லமை உள்ள தேவன். மரித்தவரை உயிரோடு கூட எழுப்ப வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அதற்கு தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கும் காரியம் எளிய விசுவாசம். அருமையானவர்களே, உயிர்த்தெழுதலை பெறுவதற்கு, ஜீவனை பெறுவதற்கு தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கும் காரியம் என்னவென்றால் விசுவாசம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, மனிதன் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே மரணத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறான். மரணம் இல்லாத உலகத்தை தான்
ஆண்டவராகிய தேவன் உண்டாக்கினார். மரணமே இல்லாத மனிதனை தேவன் படைத்தார். அவனை செம்மையானவனாக உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். ஆண்டவராகிய தேவன் ஒரே ஒரு கட்டளையை மனிதனுக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 2:17 நாம் வாசிக்கிறோம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று ஆண்டவராகிய தேவன் உறுதியாக கட்டளையிட்டார். ஆனால் நடந்தது என்ன? சாத்தான் அந்த தோட்டத்துக்கு வந்தான், அவர்களை வஞ்சித்தான். இந்த கனியை புசித்தால் நீங்கள் சாகவே சாவதில்லை, மாறாக தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொன்னான். இதை நம்பி அவர்கள் தேவன் விளக்கின கனியை புசித்தபடியினாலே, தேவன் கட்டளையிட்டபடியே மரணம் அவர்களை ஆட்கொண்டது. சாகவே சாவா என்று தேவன் கட்டளையிட்டபடியே மரணம் அவர்களுக்கு வந்தது. அவருடைய ஆவி உடனடியாக மரித்து போனது. தேவனோடு கூட தன்னுடைய தொடர்பை இழந்து போனான். தேவ பிரசன்னத்திலிருந்து ஓட ஆரம்பித்தான். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பாவம் பிரவேசித்து விட்டது. அவனுடைய ஆவி மரித்து போனது. ஆகவேதான் தேவன் அந்த தோட்டத்துக்கு வந்த போது தேவனுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சமூகத்துக்கு விலகி அவர்கள் ஓடி ஒளிகிறார்கள். விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆவி மரித்து போயிருந்தால் நாம் தேவனோடு கூட தொடர்பு கொள்ள முடியாது. ஆகவேதான் இன்றைக்கு அநேக மக்களை பார்க்கிறோம், ஏன் ஆவிக்குரிய காரியங்களிலே அவர்களுக்கு ஈடுபாடு இல்லை, ஏன் தேவனை தேட மனமில்லை, ஏன் தேவனுடைய சமூகத்தை நாடி வருவதில்லை? காரணம் என்னவென்றால், அவருடைய ஆவி மரித்து போயிருக்கிறது. இந்த ஆவியிலே உயிர்ப்பு வரும்பொழுதுதான் தேவனை நாம் தேட முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட முடியும். ஆக அந்த கனியை புசித்தவுடனே முதலாவது நடந்த காரியம் என்னவென்றால், ஆவியிலே மரணம் வந்தது. அடுத்தபடியாக ஆதாமுடைய சரீரம் மரிக்க ஆரம்பித்தது. அவனுடைய சரீரம் மரிக்க ஆரம்பித்து விட்டது. சரீரத்திலே மரணம் வந்துவிட்டது. ஒரு நிமிடத்துக்கு 80 பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மரணம் இந்த உலகத்திலே பிறந்த எல்லாருக்கும் வந்து கொண்டிருக்கிறது. சரீரத்திலே மனிதன் மரித்து கொண்டு இருக்கிறார். மூன்றாவதாக இன்னொரு முக்கிய மரணம், ஆத்மாவிலே மரணம். இதை குறித்து வேதம் மிகவும் தெளிவாக பேசுகிறது. இது இரண்டாம் மரணம் என்று சொல்லுகிறது, நித்திய மரணம் என்று சொல்லுகிறது. ஆத்மாவிலே மரணம், இந்த மரணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படிக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அருமையானவர்களே, இந்த ஆத்ம மரணம் என்பது மிக மிக ஆபத்தான ஒரு மரணம். இது நித்திய மரணம். நித்தியமாக தேவனை பிரிந்து ஆத்மா அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படும் ஒரு மரணம். இப்படிப்பட்ட கொடிய மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படிக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித உருவெடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த மரணத்துக்கு தப்பித்துக் கொள்ள தேவன் வழிவாசலை திறந்திருக்கிறார். கடந்த கால பரிசுத்தவான்கள் சொல்வார்கள், ஒரு முறை பிறந்தால் இரண்டு முறை மரணம், இரண்டு முறை பிறந்தால் ஒரு முறை மரணம் என்று சொல்லுவார்கள். ஒரு முறை தாயின் வயிற்றிலே பிறந்தவர்களுக்கு இரண்டு முறை மரணம், அதாவது சரீர மரணம், அதற்கு பிறகு ஆத்மா மரணம், அதாவது நித்திய மரணம். ஆனால் இரண்டு முறை பிறந்து விட்டால், அதாவது ஒரு முறை தாய் வயிற்றிலே பிறப்பது,
இன்னொன்று மனம் திரும்புதல் என்னும் மறுபடியும் பிறப்பது. இந்த அனுபவம் நமக்கு கிடைத்துவிட்டால் நித்திய மரணமாகிய ஆத்தும மரணத்துக்கு நாம் நீங்களாக்கி விடுவிக்கப்படுவோம். இந்த மனம் திரும்புதலை நாம் விசுவாசத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புவதாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக இரண்டாம் மரணமாகிய ஆத்துமா மரணத்துக்கு நாம் விடுவிக்கப்படுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய மரணம் இல்லை. ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கத்தக்கதாக, விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் அந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த நித்திய மரணத்துக்கு விடுவிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு ஈவாக கொடுத்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவர்களுக்கு நித்திய மரணம் இல்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலும் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதியோடு கூட சொல்லுகிறார். இதுதான் தேவனுடைய திட்டம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதியை இந்த வசனத்திலே நாம் காண முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு உறுதியான வாக்குறுதியை அவர் கொடுக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுது லாசரு உட்பட 3 பேரை மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார். மார்க்கு 5:16 நாம் வாசிக்கிறோம், யவீரு என்னும் ஜெபாலய தலைவனுடைய குமாரத்தியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பினார். சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்னவுடனே மரித்த அந்த சிறு பெண் உயிரோடு கூட எழுந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக லூக்கா 7:1 நாயனூர் விதவையின் ஒரே வாலிப மகனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பினார். மரித்த அவனை அடக்கம் செய்வதற்காக பாடையிலே எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அதை எதிர்கொண்ட கர்த்தர் உடனே அந்த பாடையை சுமந்து கொண்டு சென்றவர்களை நிறுத்தி வாலிபனே எழுந்திரு என்று சொன்னவுடனே மரித்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாரி போன லாசருவின் சடலத்தை, லாசருவின் சரீரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவே வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்திலே மரித்தவன் கட்டப்பட்ட சீலைகளுடன் அவன் வெளியே வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாத தேவன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேறாதிருக்குமோ என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே யோபு பக்தன் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருப்பதை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். யோபு 14:1
7 10 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தரைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். மனுஷனோ என்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? பதினான்காவது வசனத்திலே வாசிக்கிறோம், மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ என்று கேட்கிறார். இந்த கேள்வி மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. கடந்த 6000 வருடங்களாக ஒட்டுமொத்த மனுக்குலமும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு கேள்வி, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? அநேகர் சொல்லுகிறார்கள், மனுஷன் செத்த பின் இல்லாமல் போகிறான், மனுஷன் செத்த பின் மறுபிறவி எடுக்கிறான், மனுஷன் செத்த பின் அவனுடைய கர்ம விதியின்படியே அவனுக்கு வேறொரு ஜென்மம் கொடுக்கப்படுகிறது, இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உறுதியான வாக்குறுதி என்னவென்றால், என்னை விசுவாசிக்கிறவன் அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரணத்தை காணாமல் இருப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மரணம் வந்தாலும் உயிர்ப்பு உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களில் உயிரோடு கூட மரணமே இல்லாத வாழ்க்கையும் உண்டு. 1 தெசலோனிக்கேயர் 4:16 நாம் பார்க்கிறோம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் வருகையின் போது கர்த்தர் வானத்திலே வெளிப்படும் போது மரணத்தை ஜெயித்து, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று முழக்கமிட்டு உயிரோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்கிற ஒரு உன்னதமான வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதியை நாம் நம்புவோம். கர்த்தர் நம்பிக்கையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு முறை ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மரித்து போன பிறகு முத்தரை காண வந்தார். முத்தர் ஏதாவது செய்து தன்னுடைய குழந்தைக்கு ஜீவனை கொடுத்து விடுவார் என்று நம்பி முத்தரை சந்தித்தார். தன்னுடைய சிறு குழந்தை மரித்து போனதை அழுகையோடு கூட அறிவித்தார். அப்பொழுது முத்தர் சொன்னார், மரணம் இல்லாத வீட்டிலே போய் கொஞ்சம் கடுகு வாங்கி கொண்டு வா, பிறகு நான் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுகிறேன் என்று சொன்னார். கண்ணீரோடு கூட வந்த அந்த தாயார் எல்லா வீட்டுக்கும் போனால் அந்த வீட்டிலே முதலாவது கேட்டால் சாவு நடந்திருக்கிறதா என்று கேட்டால் எல்லா வீடுகளும் ஆம் என்று சொன்னார்கள். கடைசியாக அவள் கடுகை வாங்காமலேயே முத்தரிடம் திரும்பி வந்தாள். ஐயா, எல்லா வீட்டிலும் சாவு இருக்கிறது, மரணம் வந்திருக்கிறது, ஆகவே என்னால் கடுகு வாங்கி கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னாள். உடனே புத்தர் சொன்னாராம், அது போலதான் உன்னுடைய வீட்டிலையும் மரணம் வந்திருக்கிறது, அவர்களுக்கு மரணம் வந்தது போலதான் உன்னுடைய சிறு குழந்தையும் மரித்து போயிருக்கிறது, இது விதி, இதை மாற்ற முடியாது என்று சொல்லி அனுப்பினாராம். அந்த தாயார் ஏமாற்றத்தோடும் வருத்தத்தோடும் கண்ணீரோடும் அவள் புறப்பட்டு சென்றாள். அருமையானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி ஏமாற்றுகிற தேவன் அல்ல, இப்படி கைவிடுகிற தேவன் அல்ல. நம்முடைய வேதனைக்கு கண்ணீருக்கு தீர்வு கொடுக்கிற தேவன், நாயின் ஒரு விதவையின் கண்ணீரை கண்ட தேவன், ஒரே வாலிபன் தன்னுடைய ஒரே மகன் அவன் மரித்து போய் மிகுந்த வேதனையோடும் துக்கத்தோடும் கூட இருந்த அந்த தாயாரின் கண்ணீரை கண்ட இயேசு கிறிஸ்து அந்த வாலிப மகனை உயிரோடு கூட எழுப்பி தன் தாயினிடம் ஒப்பு கொடுத்தார் என்று லூக்கா 7வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதுபோலதான் அருமையான தேவனுடைய மக்களே, அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஏமாற்றங்களை அவர் இன்பமாக மாற்றுகிறவர், நம்முடைய துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். நம்முடைய அன்பானவர்களை இழந்து போயிருப்போம், இதனாலே கண்ணீரோடும் வருத்தத்தோடும் கூட இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு ஒரு அழகான வழியை அமைத்திருக்கிறார், அழகான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அவரை விசுவாசிப்பதன் மூலமாக மரணம் இல்லாத ஒரு வாழ்வை, மரித்தாலும் பிழைக்கும் ஒரு வாழ்க்கையை, மரித்தாலும் உயிரோடு கூட எழும்பும் ஒரு திட்டத்தை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே எவரும் எந்த மதமும் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுக்கிறதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவர். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். வெளிப்படுத்தல் 1:18 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவு கோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புவோம். அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார், அவர் மீது விசுவாசம் வைப்போம். அவர் தருகிற ஜீவனை, அவர் தருகிற உயிர்த்தெழுதலை நாம் பெற்றுக் கொள்ளுவோம், அவர் தருகிற நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த உன்னதமான வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும், எல்லா அவிசுவாசங்களையும் அகற்றி போடும். கர்த்தர் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, ஜீவனை பெற்றுக்கொள்ள, உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள, முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் காத்து கொள்ளும். மகிமை துதி ஸ்தோத்திரங்களை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.